உடலின் மொழி எழுதியவர் ஆ உமர் ஃபரூக். தொடர்ச்சி பாகம் ஆறு. 1795 முதல் இன்று வரை ஹோமியோபதி மருத்துவர்கள் மலேரியா உள்பட பல்வேறு நோய்களுக்கு இம்மருந்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். இங்குள்ளவை மருத்துவ வரலாறு. அதன் முரண்பாட்டை கவனியுங்கள். மலேரியாவிற்கு கிருமிகள்தான் காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது 1864. மலேரியாவை கிருமிகளை பற்றிய பயமே இல்லாமல் குணமாக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது 1795. ஏற்கனவே மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய்க்கு 70 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு காரணமும் பின்னர் நேர்மாறான இன்னொரு மருந்தும் கண்டுபிடிக்கப்பட என்ன காரணம்? இது மருத்துவ உலகின் அரசியலாகும். அதற்குள் நாம் போக வேண்டியதில்லை. மேற்கண்டவற்றிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்? உடலின் அகக்காரணங்களே நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. புறக்காரணங்களில் உண்மையில்லை. இன்னொரு வியத்தை நாம் பார்த்துவிட்டு கிருமிகள் பற்றிய சான்றுகளுக்கு செல்வோம். தோலில் வெண்மையாக ஏற்படும் தேமல் நோய் லிக்கோடர்மா பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்தார்கள். அதற்கும் ஒரு கிருமிதான் காரணம் என்று கூறி அக்கிருமியின் உருவம் இயக்கம் பற்றிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டார்கள். பின்பு அக்கிருமிகளை கொல்லும் இரசாயனமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத்தான் 1984 வரை அனைவரும் பயன்படுத்தினர். நோயின் தன்மையில் இந்த இரசாயனம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்பது 30-40 ஆண்டுகளுக்கு பின்பு கண்டுபிடிக்கப்பட்டது. 1984 வெண்தேமல் நோய்க்கு காரணம் கிருமிகள் இல்லை, வைட்டமின் குறைபாடுதான் என்று அறிவிக்கப்பட்டது. அந்நோய்க்கு காரணமாக கூறப்பட்ட கிருமியை தூக்கி எறிந்துவிட்டு வைட்டமின் மாத்திரைகளை இப்போது பரிந்துரைக்கின்றனர். இன்னும் அந்நோய் தாக்கத்தில் பெரிய மாறுதல்கள் இல்லை. 14 சான்றோர்களும் சான்றுகளும். தமிழில் ஒவ்வொரு சொல்லும் ஆழ்ந்த பொருள் கொண்டது. சான்று என்பது ஆதாரம் அல்லது சாட்சி. அப்படியானால் சான்றோர் யார்? சாட்சி அளிப்பவர்கள், ஆதாரம் தருபவர்கள் சான்றோர்கள். எதற்கு ஆதாரம்? உண்மைக்கு. இயற்கை விதிகளை உண்மைகளை உணர்ந்து அவற்றை பிறருக்கு சாட்சியாக நின்று விளக்குபவர்கள் சான்றோர்கள். ஒரு தாய் தன் மகனை ஈன்ற பொழுதை விட அவன் சான்றோன் என கேட்கும்போது மகிழ்ச்சி அடைவாள் என்பது திருக்குறள். அப்படி மருத்துவ உலகின் உண்மைகளை உணர்ந்து அவற்றின் சாட்சியாய் தாங்களே நின்று விளக்கிய சான்றோர்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இன்றைய மருத்துவ விஞ்ஞானத்தின் அடிப்படை கொள்கையான கிருமிகள் கோட்பாடு இன்ஃபெக்ஷன் தியரி பற்றி சான்றோர்கள் என்ன சொல்கிறார்கள்? டாக்டர் ஆண்டனி பீச்சாம்ப் ஒரு ஆய்வின் போது மிக நுண்ணிய உயிர்கள் உடலில் இருப்பதை கண்டுபிடித்தார். உடலின் உயிரணுக்களிலிருந்து வேறுபட்ட இவ்வகை நுண்ணுயிர்கள் எப்படி உடலில் தோன்றின என்று தன் ஆய்வை தொடர்ந்தார். இந்த நுண்ணுயிர்களுக்கு மைக்ரோசைமஸ் என்று பெயரிட்டார். இதற்கு பின்பு லூயிஸ் பாஸ்டர் 1864 உடலில் காணப்படும் நுண்ணுயிர்கள் கிருமிகள் என்றும் அக்கிருமிகளே நோய்களை தோற்றுவிக்கின்றன என்றும் கூறினார். இதை நிரூபிக்கும் விதமாக பாரிஸ் வியன்னா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வை நடத்தினர். பாஸ்டர் மாமிச துண்டு ஒன்று திறந்த காற்றில் வைக்கப்பட்டது. பல மணி நேரங்களுக்கு பின்பு அது அழுகி நோயிற்று இருந்தது. அதில் பல வகை கிருமிகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. நோய்களுக்கு காரணம் கிருமிகள். ஒவ்வொரு கிருமியும் ஒவ்வொரு நோயை ஏற்படுத்தும் சக்தி படைத்தது. இக்கிருமிகள் காற்று நீர் போன்றவை மூலமாக உடலின் உள்ளே புகுகின்றன என்று லூயிஸ் பாஸ்டர் அறிவித்தார். இதுதான் கிருமி கொள்கை இன்ஃபெக்ஷன் தியரி எனப்படுகிறது. முதன் முதலில் கிருமிகளை கண்டுபிடித்த டாக்டர் பீச்சாம்ப் இக்கொள்கையை முற்றிலும் நிராகரித்தார். அதே 1864 பாரிஸ் வியன்னா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு ஒன்றை நடத்தினர். ஒரு மாமிச துண்டை காற்று புகாத கண்ணாடி பெட்டியில் வைத்தார். பல மணி நேரங்கள் கழித்து அது அழுகி நோயுற்று இருந்தது. கிருமிகளும் காணப்பட்டன. காற்றின் வழியே கிருமிகள் வருகின்றன என்றால் காற்றே புகாத இந்த பெட்டிக்குள் எப்படி கிருமிகள் வந்தன என பாஸ்டருக்கு சவால் விடுத்த பீச்சாம்ப் தொடர்ந்த தன் ஆய்வுகளின் முடிவை வெளியிட்டார். உடலில் தேங்கியிருக்கும் கழிவுப் பொருட்களிலிருந்து கிருமிகள் உருவாகின்றன. இக்கிருமிகள் கழிவுகளை உணவாக உட்கொண்டு உடலிற்கு நன்மை செய்கின்றன. ஒரு கட்டத்தில் கழிவுகள் தீர்ந்த நிலையில் கிருமிகள் தானே அழிந்து விடுகின்றன என்பதே அவர் வெளியிட்ட முடிவாகும்.
இதே கொள்கைதான் உலகமெங்கும் பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரிய மருத்துவங்களின் லிக்கோ கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மேற்கண்ட ஆய்வுகளுக்கு பின்பும் டாக்டர் பீச்சாம் புதிய ஆய்வுகள் மூலம் 1869 தன் கருத்துகளுக்கு வலுவூட்டினார். கிருமிகள் பற்றி துவங்கப்பட்ட இப்படியான ஆய்வுகள் உலகம் முழுக்க பரவின. பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்பட்டு வந்த ஆங்கில மருத்துவம் இதே காலத்தில் ஹோமியோபதியின் வருகையால் பெரிதும் பாதிப்பிற்கு உட்பட்டது. ஆங்கில மருத்துவ நிபுணர்கள் கூட்டம் கூட்டமாக டாக்டர் ஹானிமனின் ஜெர்மனி ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தன. இக்காலகட்டத்தில் லூயிஸ் ஃபாஸ்டரின் கிருமி கொள்கை ஆங்கில மருத்துவத்திற்கு புத்துயிர் ஊட்டியது. இக்கொள்கைக்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் அக்கால ஆங்கில மருத்துவர்கள் முற்றாக புறக்கணித்தனர். என்றாலும் ஆய்வுகளின் முடிவுகள் கிருமிகளுக்கு எதிரானதாகவே இருந்தன. 1892 டாக்டர் பெட்டின் காபர் கிருமிகளை தன் உணவில் கலந்து உட்கொண்டார். எவ்விதமான பாதிப்புமின்றி இதே பரிசோதனையை மீண்டும் மீண்டும் பல்கலைக்கழகங்களில் நிகழ்த்தி காட்டினார். டாக்டர் ரேடர்மன் விஸ்கான் அம்மை கிருமிகளை அதிக அளவில் ஊசி மூலம் தன் உடலில் ஏற்றிக்கொண்டார். எவ்வித விளைவுகளும் இன்றி ஆய்வில் வெற்றி பெற்றார். 1916 டாக்டர் ஜான் பி ஃப்ரேசர் கனடாவைச் சேர்ந்தவர் கழிவுகளிலிருந்துதான் கிருமிகள் உருவாகின்றன என்று நிரூபித்து த லான்செட் மருத்துவ இதழில் விளங்கினார். 1928 டாக்டர் எம் பெட்டோபோலி கிருமி கொள்கையின் பொய்மை என்று தொடர் உரை நிகழ்த்தினார். தடுப்பூசிக்கு எதிரான இயக்கம் ஆன்டி வேக்சினேஷன் லீக் இக்காலத்தில் வலுவடைந்தது. டக்ளஸ் ஹியூம் பீச்சாம்ப் அண்டு பாஸ்டர் என்ற நூலை வெளியிட்டார். இவ்வாய்வுகளின் நிறைவு திருப்பமாக லூயிஸ் ஃபாஸ்டரின் வழிவந்த டாக்டர் கோஜிகோ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தடுப்பூசி பற்றிய ஆய்வில் ஒரு உயிருள்ள உடலில் கிருமிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமாகவும் வெற்றி பெறும் வகையிலும் உள்ளது என்று தெரிவித்தார். லூயிஸ் ஃபாஸ்டர் தன் மரணப்படுக்கையில் இருந்தபோது உடல் தான் எல்லாமே, கிருமிகள் ஒன்றுமில்லை, டிஷ்யூ இஸ் எவ்ரிதிங், ஜெர்ம் இஸ் நத்திங் என்று தன் ஆய்வுகளுக்கு எதிரான கருத்தை தானே வெளியிட்டார். ஆய்வுகளும் முடிவுகளும் ஒரு புறம் இருக்க ஆங்கில மருத்துவம் அதன் போக்கில் தொடர்ந்தது. 1929 கிருமிகளை கொல்லும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் உயிர்கொல்லி மருந்தை பென்சிலின் நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வெளியிட்டார். 1908 ராபர்ட் குக் நோய்களையும் கிருமிகளையும் பட்டியலிட்டார். அதே ஆண்டில் வெளிவந்த தி லான்செட் மருத்துவ இதழ் ராபர்ட் குக்கின் முன்பின் தொடர்பற்ற இக்கண்டுபிடிப்பு பொருத்தமானதாக இல்லை என்று விமர்சித்தது. உயிர்கொல்லி மருந்துகள் தடுப்பூசிகள் என வளர்ந்துள்ள கிருமி கொள்கை இன்று வரையும் சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வருகிறது. நமது பல்கலைக்கழகங்களும் கிருமி கொள்கையை ஆங்கில மருத்துவ பாடமாகவும் கிருமி எதிர்ப்பு கொள்கையை மாற்று மருத்துவ பாடமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறது. மன்னராட்சி காலத்தில் அரசர் எம் மதத்தை சார்ந்திருக்கிறாரோ அதே மதத்தை மக்களும் சார்ந்திருப்பார்கள். அதே போல இக்காலத்தில் அரசு ஆங்கில மருத்துவத்தை ஆதரித்து முழுமையாக பயன்படுத்தி வருவதால் மக்களும் அதனையே பின்பற்றி வருகிறார்கள். ஒரே பல்கலைக்கழகம் இருவேறு விதமான கொள்கைகளை கற்பித்து வருகிறது. அதை வெறும் பாடமாக பெயரளவில் மாணவர்களும் படித்து வருகிறார்கள். நேரெதிரான இரண்டு விஷயங்களில் எது உண்மை என்று ஆய்ந்து உணரும் தன்மை இப்போது குறைந்து வருகிறது. ஆங்கில மருத்துவம் கிருமி கொள்கையை எந்த அளவிற்கு பரப்பி வருகிறதோ அதே அளவிற்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது கிருமி என்பது மருத்துவத்தை கடந்து வியாபாரமாகிவிட்டது. வாய் துர்நாற்றம் கிருமிகளால் ஏற்படுகிறது. எனவே கிருமிகளை அழிக்கும், அதாவது உயிர்களை கொல்லும் எங்கள் பற்பசைகளை பயன்படுத்துங்கள் என்று கூறுகிறது ஒரு வணிக நிறுவனம். வியர்வை நாற்றமா காரணம் கிருமிகள், எங்கள் சோப்பை பயன்படுத்துங்கள் கிருமிகள் அழியும் என்று விளம்பரப்படுத்துகிறது இன்னொரு நிறுவனம். டாக்டர் ஹென்றி லிண்ட்லார் கூறுகிறார், நோய்கள் இந்த கிருமிகளாலேயே ஏற்படுகிறது என்றால் மனித சமுதாயம் முழுமையும் இக்கிருமிகளிடம் உயிர் பிச்சைக்காக கையேந்தி நிற்க வேண்டியதுதான்.
இன்றும் கூட தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் மொத்தமாக இறந்த பின்புதான் அது செய்தியாக வெளிப்பட்டது. தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிப்படைந்துள்ளன. கிருமி கொள்கையிலேயே சந்தேகம் இருக்கும்போது அவற்றை கொல்ல தடுப்பூசிகளை பயன்படுத்துவது சரியா? இது ஒரு புறம் இருக்க நாம் கிருமிகளை பற்றி விளங்கிக் கொள்வோம். நம் உடலின் இயற்கை விதிகளை மீறும்போது கழிவுகள் உண்டாகின்றன. தேங்கிய கழிவுகள் உள்ளுறுப்புகளின் இயக்கத்தை பாதிக்கிறது. எதிர்ப்பு சக்தியை மீண்டும் பெற்று பின்பு உடல் தேங்கிய கழிவுகளை வெளியேற்ற முயல்கிறது. நாம் இரசாயன நச்சு பொருட்களை உட்கொண்டு கழிவுகளை வெளியேற விடாமல் பாதுகாக்கிறோம். தேக்கமுற்று பெருக்கமடையும் கழிவுகளை நேரடியாக வெளியேற்ற முடியாதவாறு நம் இரசாயனங்களை கொண்டு தடுக்கிறோம். அதற்கான கழிவுகளை உடல் ஏற்றுக்கொள்ளுமா? கழிவுகள் உடலிற்கு கேடு விளைவிப்பவை. எனவே உடல் ஒருபோதும் கழிவுகளை உள்ளே வைத்து கொள்ளாது. கழிவுகளை வெளியேற்ற முடியாத நிலையில் உடல் கழிவுகளை நீக்க இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறது. அதுதான் கிருமிகள். கழிவுகளிலிருந்தே கிருமிகள் உருவாகின்றன. கழிவுகளையே உட்கொள்கின்றன. எப்படி கழிவுகளிலிருந்து கிருமி உருவாகும்? ரோட்டில் ஒரு நாய் செத்து கிடக்கிறது. அதன் தசைகள் நாளாக நாளாக அழுகத் தொடங்குகிறது. அழுகிய அந்த தசைகளிலிருந்து புழுக்கள் உருவாகின்றன. புழுக்கள் அதிலேயே உருவாகின்றதா அல்லது வெளியிலிருந்து வருகிறதா? அழுகிய தசையிலிருந்து புழுக்கள் பிறக்கின்றன. அவை அழுகிய தசைகளையே உணவாக உண்கிறது. ஒன்றிரண்டு நாளில் அழுகிய தசைகள் அனைத்தையும் புழுக்கள் சாப்பிட்டு விடுகின்றன. அழுகிய தசைகள் கழிவுகள் தீர்ந்து போன நிலையில் புழுக்கள் உணவின்றி தானே அழுகிறது. இங்கே புழுக்கள் ஏன் உருவாயின? அழுகியவற்றை உண்பதற்கு. எங்கிருந்து உருவானது? அழுகியவற்றிலிருந்தே. புழுக்கள் எப்படி காணாமல் போனது? கழிவுகள் இல்லாமல் உணவின்றி அழிந்து போனது. இதேபோல இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். நம் வீடுகளில் மசாலா பொடி, மிளகாய் பொடி போன்றவற்றை தனித்தனி டப்பாக்களில் இறுக மூடி வைத்திருப்போம். அந்த மசாலா பொருட்களை நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் பின்பு அவற்றை திறந்து பார்த்தால் எப்படி இருக்கும்? மசாலா பொருட்களில் புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கும். புழுக்கள் இறுக மூடிய டப்பாவிற்குள் எப்படி வந்தது? கெட்டுப்போன பொருட்களிலிருந்து புழுக்கள் தானே உருவாகின்றன. நாம் பொதுவாக புழுக்கள் வந்ததால் தான் பொருட்கள் கெட்டு போனதாக நினைத்து கொள்கிறோம். ஆனால் உண்மை என்ன? கெட்டு போனதால் தான் புழுக்கள் வந்தன. இதே போன்றுதான் நம் உடலிலும். கழிவுகள் அளவுக்கு அதிகமாக தேங்கும் போது அவற்றிலிருந்து கிருமிகள் உருவாகின்றன. அக்கழிவுகளையே உணவாக உண்டு பெருகுகின்றன. கழிவுகள் தீர்ந்த நிலையில் கிருமிகள் தானே செத்து மடிகின்றன. அப்படியானால் கிருமிகள் எங்கிருந்து வந்தன? வெளியிலிருந்தா? இல்லை, உள்ளிருந்து தான் உருவாகின்றன. உருவான பின்பு என்ன செய்கிறது? கழிவுகளை உண்டு தீர்க்கிறது. கழிவுகளை தீர்ப்பது உடலிற்கு நல்லதா கெட்டதா? மிகவும் நல்லது. அப்படியென்றால் கிருமிகள் உடலிற்கு தீங்கு விளைவிக்குமா, நன்மை பயக்குமா? சந்தேகமே இல்லாமல் நன்மையை மட்டும்தான் செய்கிறது. கிருமிகள் உடலால் உருவாக்கப்பட்டவை. நாம் உடல் ரீதியாக செய்த இயற்கை விதிமீறலை சரி செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டவை. இரசாயன மருந்துகளால் இக்கிருமிகளை கொன்றுவிட்டால் கழிவுகள் என்ன ஆகும்? கழிவுகள் மேலும் பெருகும். எதிர்ப்பு சக்தி மீண்டும் சமநிலைப்படும் போது மீண்டும் கிருமிகள் உருவாகும். ஒரு தேங்கிய சாக்கடை இருக்கிறது. அதை சுற்றி ஏராளமான கொசுக்களும் இருக்கின்றது. இந்த கொசுக்களை விரட்ட நாம் என்ன செய்யலாம்? கொசு மருந்து அடித்து கொசுக்களை கொல்லலாம். ஆனாலும் கழிவுகள் சாக்கடை தேக்கம் இருக்கும் வரை மீண்டும் கொசுக்கள் வரும். சாக்கடையை சுத்தப்படுத்தலாம். இரண்டில் எது சரி? இங்கே கொசுக்கள் பெருக காரணமே தேங்கிய சாக்கடை தான். சாக்கடை கொசுக்களின் தாய். கொசுக்களை மீண்டும் மீண்டும் அழிப்பது வீணான வேலை. சாக்கடையை சுத்தப்படுத்தினால் கொசுக்கள் தானே போய்விடும். இதுபோல கிருமி உருவாக காரணம் கழிவுகள். நாம் கிருமிகள் தான் கழிவுகளை ஏற்படுத்துவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். கழிவுகளை நீக்கினால் கிருமிகள் அழிந்து போகும். கிருமிகளை மட்டும் நீக்கினால் கழிவுகள் அப்படியே தான் இருக்கும். கிருமிகள் மீண்டும் உருவாகும். அப்படியானால் கிருமிகள் பொய்யா? இல்லை, கிருமிகள் இருப்பது உண்மைதான்.
ஆனால் அவற்றால் நோய் ஏற்படுவதும் இல்லை, பரவுவதும் இல்லை. உலகம் முழுவதும் கடவுள் பயத்தை விட கிருமி பயம் தானே அதிகமாக இருக்கிறது. இன்று உலக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நோய்கள் அனைத்தும் கிருமியை கொண்டு கட்டமைக்கப்படுகிறது. உதாரணமாக எய்ட்ஸ், இந்நோய் ஏற்பட காரணம் என்று கூறப்படும் கிருமி ஹெச்ஐவி. எய்ட்ஸை பற்றி உலகத்தை பயமுறுத்த துவங்கிய அரசாங்கங்களை பார்த்து 1990களில் கருத்து தெரிவித்தார் ஒரு அறிஞர். யார் அவர்? இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.